எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு எளியோரை குறித்த எண்ணம். எளியவனுக்காக என் ஆத்மா வியாகுலப்படாதிருந்தது உண்டானால். யோபு 30:25. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் என்ற ஆங்கில கவிஞர் இயற்கையை போற்றி எழுதுபவர். ஒரு கவிதையில் தனது அனுபவத்தை இவ்வாறு எழுதியுள்ளாராம். ஒரு முறை நடை பயிற்சியின் போது இலை பூ எதுவுமின்றி ஒரு பெரிய மொட்டை மரத்தையும் அழுக்கான உடையணிந்த கூன் முதுகையுடைய ஒரு தேநீர் விற்பவரையும் பார்த்து முகம் சுளித்தாராம். சற்றே தொலைவில் இருந்த பூச்செடியை பார்த்து மிகவும் மனம் மகிழ்ந்தாராம். திடீரென்று கடும் பனி பொழிந்தது. ஒதுங்குவதற்கு இடமே இல்லை. வேறு வழி இல்லாமல் கவிஞர் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் தேநீர் விற்பவரும் மொட்டை மரத்தின் கீழ் தஞ்சம் புகுந்தனர். குளிருக்கு இதமாக இருக்கும் என்று தேநீர் விற்பவர் கவிஞருக்கு நல்ல சுவையான தேநீர் கொடுத்தார். கவிஞரை முகம் சுளிக்க செய்த மொட்டை மரமும் தேநீர் விற்பவரும் தான் அவருக்கு உதவி செய்தார்கள். பூச்செடியால் ஒரு பயனும் இல்லை. அழகும் அவலட்சணமும் மனிதர்களின் மற்றும் பொருட்களில் இல்லை, பார்ப்பவர்களின் கண்களில்தான் உள்ளது என்று அந்த கவிதையில் எழுதியிருந்தாராம். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எளியவனுக்காக என் ஆத்மா வியாகுலப்படாதிருந்தது உண்டானால் என்று யோபு எளியவர்களை குறித்த அக்கறையை இந்த வசனத்தில் கூறுவதை பார்க்கிறோம். யோபு தனது நிலைமையை இவ்வாறாக கூறுகிறார். தன்னிடம் காணப்பட்ட தலை சிறந்த பண்புகளில் யோபுவிடம் காணப்பட்ட தலை சிறந்த பண்புகளில் ஒன்றுதான் எளியோரை குறித்த எண்ணம். எளியவனுக்காக உன் ஆத்மா வியாகுலப்பட்டது என்ற அவரின் வார்த்தை இதில் வெளிப்படுத்துகிறது. இன்று வறுமையை எளிமையாக இகழ்ச்சியாக பார்க்கிற உலகம், ஏன் இந்த வறுமை பிச்சைக்காரர்களை நாட்டை விட்டு துரத்தக்கூடாதா? எங்கு சென்றாலும் வறுமை காணப்படுகிறதே என்று நாம் நினைக்கலாம். ஏன் வறுமை உண்டாகிறது என்று நாம் சிந்திக்கும் போது அது நமக்கு தெளிவாக உணர முடிகிறது. சமுதாயத்தில் ஏற்ற தாழ்வுகளும் வறுமைகளுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. வேதவசனம் கூறுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று. கர்த்தர் கொடுத்த செல்வத்தை கர்த்தருடையது என்று கருதினால் அதை எளியவனுக்கு கொடுக்க நாம் தயங்க மாட்டோம். பிறப்பினால் மக்களை நீ தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்று வேறுபடுத்தி பார்க்காமல் அனைவரையும் சமமாக நாம் பார்க்க வேண்டும். அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து வாழும்போது அந்த ஏழ்மை நிலை மாறும் என்பது நிச்சயம். இயேசு கிறிஸ்து சமாரியாரையும் யூதரையும் சமமாக கருதினார். எளியோரை கண்டவிடமெல்லாம் அவர்களுக்கு இறங்கினார், எளியவர்களுக்கு உதவி செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் அநேக அற்புதங்கள் அநேக எளிய ஏழ்மை மக்களுக்கு கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். இந்த யோபுவை போல நாமும் எளியவர்களுக்காக வியாகுலப்படுகிறோமா என்பதை நாம் சற்று தியானிப்போம். ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் படைத்தது போது இந்த மிருக ஜீவன்கள் பூமியையும் அதன் நிறைவையும் ஆளக்கூடிய வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் பரந்த மனப்பான்மையை நாம் விட்டுவிட்டு குறுகிய மனப்பான்மை உடையவர்களாய் மாறியதினால்தான் அநேக ஏழ்மையில் இருக்கிற மக்களுக்கு நாம் உதவி செய்யாமல் வாழ்கிறோம். ஆபேலை வஞ்சித்து விரோதித்து கொண்ட காயினின் மூர்க்க வெறிதான் இன்றும் நம்மிடையே காணப்படுகிறது. ஒருவருக்கொருவர் போட்டி பொறாமை நிமித்தமால் அநேக ஏழ்மை நிலைமைகளை நாம் உருவாக்கி விடுகிறோம். அந்த நிலை மாறி இயேசு கிறிஸ்துவை போல எளியோரை கண்டவிடமெல்லாம் இறங்கும் இரக்க குணத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எளியோரை குறித்த எண்ணம் நம் ஒவ்வொருவர் சிந்தைகளிலும் நிரம்பட்டும். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, யோபு பக்தன் கூறியது போல எளியவனுக்காக என் ஆத்துமா வியாகுலப்படாதிருந்தது உண்டானால் என்னை மன்னியும் என்ற நிலைமையில் அவர் கூறியிருந்ததை பார்க்கிறோம். அப்பா, அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அவர்களை குறித்த வியாகுலம் மனதுருக்கம் எங்களுக்கு இல்லாமல் ஆண்டவரே மனித நேயமற்றவர்களாய் நாங்கள் வாழ்வதை விடுத்து சகோதரர்களுக்குள்ளே பகையை உண்டு பண்ணுகிறவர்களாய் வாழாமல் ஆண்டவரே சக மனிதர்களிடம் ஆண்டவரே பகிர்ந்து கொடுத்து ஆண்டவரே நாங்கள் வாழ்வதற்கு வேண்டிய இளையோராய் ஏழ்மையுள்ளவர்களாய் ஆண்டவரே தனித்து பார்க்காமல் ஆண்டவரே சமமாக பாவித்து பழகும் கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து வழி நடத்திடலாம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து ஆசீர்வதித்திடலாம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.